டிஸ்கவர் யுவர் ட்ரீம் ஹோம் அட் மருதம் குரூப் நியூ ப்ராஜெக்ட்ஸ் இன் கோயம்பேடு தாம்பரம். மில்கி மிஸ்ட் பிரீமியம் ஐஸ்கிரீம். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வி ஸ்கூல் ஆஃப் டிசைன். 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் மேம் எப்படி பார்த்தனோ அதே எனர்ஜி. மேடத்தை முத முத பார்த்தது வந்து 13 வயசுல 8th படிக்கும் போது பார்த்துருக்கேன். நம்ம இதை சொல்லுவோம், மேடம் நீங்க வந்து இப்படி தெரியும் தெரியும்போ அப்படின்றவாங்க. ஒரே டைப் தான், 10 நிமிஷம் போகுது அசால்ட்டா நடிச்சு போயிட்டே இருப்பாங்க. அதான் பொம்பளை சிவாஜி, லேடி சூப்பர் ஸ்டார் எல்லாமே பட்டம் அவங்களுக்கு தான் கொடுக்கும். நான் ஃபர்ஸ்ட் சீரியல் நடிக்க கூடாதுன்னு இருந்தேன், பட் அவங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்ப மேடம் இருக்காங்கன்ற தைரியத்துல என்ன நம்ம கரெக்டா இருந்துக்கலாம். மேடத்தை முத முத பார்த்தது வந்து 13 வயசுல 8th படிக்கும் போது பார்த்திருக்கேன். அதாவது 8th படிக்கும் போது ஸ்கூல் கட்டி அடிச்சுட்டு வேலூர் ராஜா தேட்டர்ல போக்கீர் ராஜா படம் டிக்கெட் கிடைக்காம அடிச்சு பிடிச்சி லேட்டா போய் டோர் தந்த சினிமா ஸ்கோப்பு. பிரம்மாண்டமா தெரியுது சாங்கு, இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்ததுதான் ஃபர்ஸ்ட் அவங்கள பார்த்தது. அதுக்கப்புறம் செல்லம்மா அப்படின்ற தொடர் இயக்குற வாய்ப்பு கிடைச்சது. உண்மையாக என்னன்னா அவங்க கிட்ட வந்து ஒரு 2 விஷயம் நான் கத்துக்கிட்டேன். டைரக்ஷன்ன்றது சீரியல்ல வந்து பெரிய விஷயம் கிடையாது. உண்மையாவே இருக்கிற சீனை கரெக்டா எடுத்து கொடுத்தாலே போதும். கரெக்டான ஆர்டிஸ்ட் கிட்ட பர்ஃபார்மன்ஸ் வாங்கணும், அதெல்லாம் இருக்கு. என்னன்னா எல்லாருமே ஸ்கிரீன் பிளே பத்தி பேசுவாங்க, இவங்க சீன் பிளே பத்தி பேசுவாங்க. ஒவ்வொரு சீன்லயும் பிளே இருக்கணும்னுவாங்க. அது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. இப்ப முதல்ல வந்தப்ப எனக்கு அப்பதான் ஓ கரெக்ட் அப்படின்னு தோணுச்சு. ஒவ்வொரு டைலாக்கையும் ஷார்ப்பா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஒரு சீன் மிஸ் ஆனாலே நம்ம டிராக் ஆயிடும். அந்த மாதிரி விஷயம்லாம் அவங்ககிட்ட கத்துக்கிட்டேன். அதே மாதிரி எந்த அவங்க பாராட்டுறதும் சரி, நல்லா இருந்துச்சுன்னா பாராட்டுவாங்க. அந்த பெருந்தன்மை அவங்களுக்கு நிறைய இருக்கு. நான் நிறையத்த ஒர்க் பண்ணிருக்கேன், வெளிப்படையே பேச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அவங்க கிட்ட பாராட்டு வாங்குறது வந்து ஒரு யூனிவர்சிட்டியில டாக்டர் பட்டம் வாங்குற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். நிஜமாக சொல்றேன், ஏன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயங்களே தெரியாது. நம்ம இதை சொல்லுவோம், மேடம் நீங்க வந்து இப்படி வரீங்க தெரியும் தெரியும்போ அப்படின்றவாங்க. ஏன்னா எந்த விஷயத்த சொன்னாலும் ஓகே. அப்போ நமக்கு வேலை செய்யறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு டைலாக் ஒரு வாட்டி பச்சை காட்டு வந்தாலே போதும். ஒரே டைக் தான், 10 நிமிஷம் போகுது, 10 நிமிஷம் போவோம், அசால்ட்டா நடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது மிகப்பெரிய இந்த மாதிரி திறமைசாலி. அதாவது அதான் பொம்பளை சிவாஜி, அப்புறம் லேடி சூப்பர் ஸ்டார் எல்லாமே பட்டம் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க, இப்போ அது கண்டினியூ ஆகுது. இந்த மாதிரி ஒரு ஸ்டாரை வந்து வச்சு இயக்குறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரேடன் வந்து எனக்கு வந்து செகண்ட் மோம்ஸ் ஹவுஸ் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஐ ஸ்டார்டட் மை கரியர் வித் ரேடன். என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் வந்து அரசி, அதில் வந்து மேம்க்கு டாக்டரா பண்ணியிருப்பேன். ஐ திங்க் இட்ஸ் 2009 நினைக்கிறேன். ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு, கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் மேம்க்கு டாக்டரா நான் பண்ணிட்டு இருக்கேன். நடுவில் நிறைய சீரியல்ஸ் ரேடான்காக பண்ணியிருக்கேன். தாய்மா வந்து வில் பி ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன் சொல்றேன்னா, இது வந்து ரொம்ப இந்த ஷாமில கேரக்டர் வந்து ரொம்ப 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 இன்னசென்டான கேரக்டர். உலகமே அவங்க அம்மா தான் அவளுக்கு. எனக்கு வந்து அது பண்ண முடியும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன், பட் இதில் கிடைச்ச அப்ரிசியேஷன் வந்து எனக்கு வேற இது வரைக்கும் நான் பண்ண வேற எந்த சீரியலுமே எனக்கு கிடைக்கல. எல்லாருமே நிறைய பேர் சொன்னாங்க, சில சீன்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு. அது எல்லாத்துக்குமே கிரெடிட் கோஸ் டு மேம் தான். ஏன்னா அவங்க நிறைய எனக்கு அந்த டைம்ல வந்து நிறைய டீச் பண்ணியிருந்தாங்க, இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் மேம் எப்படி பார்த்தனோ அதே பொட்டன்ஷியல், அதே டெடிகேஷன் டுவர்ட்ஸ் த ஒர்க், இது எல்லாமே வந்து இப்போவும் நான் மேம் கிட்ட அதே எனர்ஜி பார்த்துக்கிட்டே இருக்கேன். அண்ட் இது ரொம்ப பெரிய பெரிய விஷயம். ஸோ இது இந்த மாதிரி வந்து நிறைய நிறைய விஷயம் நான் மேம் கிட்டேருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லை, இப்போ வர புதுசாக வர எல்லாருமே மேம் கிட்டேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கணும். அந்த டெடிக்கேஷன் டுவர்ட்ஸ் த ஒர்க் இதெல்லாம் வந்து சூப்பர். அண்ட் எனக்கு அவங்க கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதே வந்து ரொம்ப பெரிய ஹானராக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரஸ்டிங் ஆன் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் கேரக்டர். தேங்க்யூ மேம். என்ன சொல்கிறது, பயங்கர சேஃப்டி அவங்க கூட இருக்கும் போது. ஸோ இவங்களை மீறி ஒரு ஒரு
இவங்கள மீறி வேற எதுவுமே நம்மளுக்கு நடக்காதுன்ற ஒரு சேஃப்டியும் இருக்கும். இட்ஸ் லைக் அலைன்ஸ் டென்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐம் ரியலி ஹாப்பி டு டூ திஸ் சீரியல். நான் ஃபர்ஸ்ட் சீரியல் நடிக்க கூடாதுன்னு இருந்தேன், பட் அவங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், நீங்க என்ன ரஜினிகாந்த் நான் வந்து சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, நான் ஒரு பெண், அந்த பெண் வந்து ஒரு குடும்பத்துல எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நான் இவருக்கு குமரேசன் அவர்களுக்கு சொன்னேன். அந்த பெண் வந்து இந்த சடனா ஒரு டைலாக் வரும், ஹீரோ டைலாக் மாதிரி வரும், யோ அந்த மாதிரி பேசுறவங்களே யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, நான் வந்து சாதாரணமா பேசுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஒரு குடும்பத்துல ஒரு பெண் எப்படி பேசுறாங்களோ அந்த மாதிரி வைங்கன்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி இருக்க போகும்போது வேணு அரவிந்த் வந்து ரொம்ப உடல்நிலை சரியாமல் அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. எனக்கு அவரை மீட் பண்ணேன் ரெண்டு மூணு வாட்டி, நிறைய விஷயங்கள் அவரோட பார்க்கும்போது நான் எவ்வளோ நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் அவரோட பண்ணியிருக்கேன், ஐ டிட் வாண்ட் டு சீ ஹிம். அண்ட் மென்டலி வந்து அவர் என் லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. நான் சொன்னேன், வேணு உன் லைஃப் முடியல, யூ ஆர் கோயிங் டு ஓப்பன் அனதர் டோர், யூ ஆர் இன்னொரு பாதையில நீ போகணும் அப்படின்னு சொன்னாலும், இல்ல நீ நடிக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் பயந்தாரு, எப்படி நான் எப்படி நடிப்பேன்னு, நீங்க செட்டுக்கு வாங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ நான் பண்றேன்னு சொல்லி அப்புறம் அந்த கதாபாத்திரத்தை உள்ள வச்சுக்க, அந்த கதாபாத்திரம் அவ்வளவு இல்லை. அப்புறம் நாங்க வந்து எல்லாருமே உட்கார்ந்து பேசி நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கோபக்காரரா அந்த இதுல அவரு, இப்ப நீங்க நம்ப மாட்டீங்க, இப்ப ஒன் இயர் இருக்கோம்ல நாங்க அவரை ஸ்டார்ட் பண்ணி, நீங்க அவர்கிட்ட இந்த மாற்றத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இஸ் அதனால எவ்ரி ஹியூமன் பீங், ஒருவர் மனிதனையும் நம்ம தட்டி கொடுத்தா வந்தா அந்த சப்போர்ட்டை கொடுத்தா எவ்வளோ அவங்களுக்கு எவ்வளோ சேஞ்சஸ் அவங்க லைஃப்ல வருங்கிறதுக்கு வேணு அரவிந்த் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இன்னைக்கு அவர் அவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணி ஃபிசியோ பண்ணி அது பண்ணி இப்போ அவர்னால நடக்க முடியும், ஃபர்ஸ்ட் வீல் சேர்ல தான் இருந்தாரு, இப்போ நடக்கிறாரு. ஸோ தேங்க்யூ வெரி மச். அதுதான் சொல்ல வர, வாய்ப்புங்கிறது எல்லாருக்கும் அமையறது இல்லை, ஆனால் அமைஞ்சுக்கிற அந்த வாய்ப்பை வந்து சிறப்பாக செயல்படும். தேங்க்யூ. மேடமோட நடிக்கிறது பெரிய விஷயம், அவங்களுக்கு ஆப்போசிட் ரோல்லாம் நடிக்கணும்னா அப்ப அவங்க எவ்வளவு நல்ல ஒரு பெரிய நடிகைன்னு எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும், நம்ம இந்த இந்தியா மட்டும் இல்ல ஆல் ஓவர் வேர்ல்டுக்கு தெரியும். அவங்களுக்கு ஈக்குவலா நடிக்கணும் மேடம் வந்து, மேடம்க்கு அகேன்ஸ்டா நடிக்கிறப்ப நம்ம அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது நடிக்கணும்னு நான் ரொம்ப 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 ஃபீல் பண்ணி நடிப்பேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இன்னொன்னு முக்கியமா சொல்லணும்னா, ராடன்ன்றது ஒரு பெரிய நிறுவனம், அது இத்தனை வருஷமா போயிட்டு இருக்கு, தொடர்ந்து போயிட்டு இருக்கு, சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதாவது மேடம் நடிக்கிறாங்கன்னா இந்த எனக்கு தெரிஞ்சு யாருமே அந்த ஒரு படமோ இல்ல சீரியலோ மிஸ் பண்ண மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு நான் மிஸ் பண்ண மாட்டேன். என் சின்ன வயசுல இருந்து அவங்கன்னா எனக்கு தனிப்பட்ட மரியாதை இருக்கு, எனக்கு அவங்க கிட்ட இது சொல்ற தைரியம் என்கிட்ட இல்ல, பிகாஸ் ஐ ரெஸ்பெக்டர். அவங்க பயப்படுத்துறாங்க அதெல்லாம் இல்ல, அவங்க மேல இருக்கிற மரியாதை தான் அதுக்கு காரணம். நம்மளும் அவங்க மாதிரி இருக்கணும், நம்மளும் என்ன பார்க்க சொல்லுவாங்க, நீங்க சீரியல்ல நடிக்கிறது கோல்டன் நடிக்கிறீங்க மோட்டிவேஷன், ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல எனக்கு மோட்டிவேஷன் அவங்க. அதனால அதுவும் இல்லாம இந்த ரணன் நிறுவத்துல நடிக்கிற எவ்வளவு கம்ஃபர்ட்னா, டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் திங், டிசிப்ளின் சேஃப்டி ஏதா இருந்தாலும் நம்ம மேடம் இருக்காங்கன்ற தைரியத்துல என்ன நம்ம கரெக்டா இருந்துக்கலாம், மேடம் கிட்ட சொல்லலாம், நம்மளுக்கு எல்லா விதமான கம்ஃபர்ட் ஜோனும் அவங்க கொடுப்பாங்க, அதே மாதிரி ஸ்ட்ரிக்டாகவும் இருந்துப்பாங்க. அந்த ஸ்ட்ரிக்னஸ் தான் அவங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு, அவங்கள ஃபாலோ பண்ணி நானும் அப்படியே போகணும்னு நினைக்கிறேன். ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்.